எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி டாபிக் சில சிச்சுவேஷன்ஸை சொல்லி அந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி இங்கிலீஷ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாத, டோன்ட் பி அஃப்ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பா அவர் பிள்ளைய ஒரு டியூஷன் சென்டருக்கு கொண்டு போய் விடுறாரு அப்படி வச்சுக்குவோம். அப்போ பையன் பயப்படுவான். அப்பா சொல்லுவார், டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய வரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் டோன்ட் பி அஃப்ரைட், யோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய ஓ நண்பர்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க, பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷோ தெம் சம் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை காட்டுங்க. ஷோ தெம் சம் ரெஸ்பெக்ட் ஆர் கிவ் தெம் சம் ரெஸ்பெக்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை காட்டுங்க. அந்த சமயத்தில் பிள்ளைங்க பெரியவங்கள்ட்ட அவ்வளோ மரியாதையாக பேச மாட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு. கிவ் தெம் சம் ரெஸ்பெக்ட், ஷோ தெம் சம் ரெஸ்பெக்ட். ஸ்டாப் நேகிங், ஸ்டாப் நேகிங் அப்படின்னா நச்சரிக்கிறத நிறுத்துங்க. ஸ்டாப் நிறுத்துங்க, நேகிங் அப்படின்னா நச்சரிக்கிறது, நச்சரிக்கிறத நிறுத்துங்க. சில நேரத்தில் சொன்னதையே திருப்பி திருப்பி யாரும் நம்மள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா அப்போ நம்ம சொல்லுவோம், ஸ்டாப் நேகிங் ப்ளீஸ். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காம நேக் பண்ணாத, சரி விடு, நிறுத்து அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஸ்டாப் நேகிங் ப்ளீஸ், ஸ்டாப் நேகிங் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், மூவ் யர் லக்கேஜ் ப்ளீஸ், மூவ் யர் லக்கேஜ் ப்ளீஸ். ஒரு பஸ் ஸ்டேஷனில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம வழியில் ஒரு லக்கேஜ் இருக்குன்னு சொன்னால் அந்த அந்த லக்கேஜுக்கு சொந்தக்காரவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம், மூவ் யர் லக்கேஜ் ப்ளீஸ் அப்படின்னு. ஏன்னா நம்ம நடந்து போகிற வழி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தடங்களாக இருக்கிறனால அந்த பாதையை அவங்க வந்து மறைக்கிறதுனால நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம், மூவ் யர் லக்கேஜ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் மூவ் யர் லக்கேஜ் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் உங்கள் லக்கேஜை நவுத்துங்க. நெக்ஸ்ட், யூ வுட் ஹாவ் அ லிட்டில் பெயின், யூ வுட் ஹாவ் அ லிட்டில் பெயின். உனக்கு கொஞ்சம் வலி இருக்குந்தான், உனக்கு கொஞ்சம் வலி இருக்குந்தான். யூ வுட் ஹாவ் அ லிட்டில் பெயின், கொஞ்சம் வலி இருக்குந்தான். உடம்பு சரியில்லைன்னு நம்ம எதுக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வரோம், அதோட நம்மளுக்கு வலியாக இருக்கும் இல்லையா. அப்போ மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, யூ டு ஹாவ் லிட்டில் பெயின், ஆமாம் இன்ஜெக்ஷன் போட்டிருக்க, உனக்கு கட்டாயம் கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது, யூ டு ஹாவ் லிட்டில் பெயின், யூ வுட் ஹாவ் அ லிட்டில் பெயின் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பேக் த கிளாஸ்வேர் கேர்ஃபுல்லி, பேக் த கிளாஸ்வேர் கேர்ஃபுல்லி. கண்ணாடி சாமான்களை கவனமாக பேக் பண்ணுங்கள். சம்டைம்ஸில் நம்ம சாமான்களெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜாமான்லாம் பத்திரமாக பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, பேக் த கிளாஸ்வேர் கேர்ஃபுல்லி. ஏன்னா கண்ணாடி சாமான் சீக்கிரம் உடைஞ்சிரும், அதனால் பேக் த கிளாஸ்வேர் கேர்ஃபுல்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்ணாடி சாமான்களை பத்திரமாக கவனமாக பேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் டெலிஷியஸ் மீல், ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் டெலிஷியஸ் மீல். நான் நம்புகிறேன் நீங்களாம் இந்த சுவையான சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு. ஒரு டின்னர் ட்ரீட்டுக்காக கூட்டிகிட்டு போகும்போது அந்த கூட்டிகிட்டு போகிற பர்சன் சொல்லுவார், இன்றைக்கி ஒரு டெலிஷியஸான மீல் தான் உங்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கி ட்ரீட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி போய் சாப்பிட போவாங்க. உள்ளே போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிடும்போது அவர் சொல்லுவார், ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் டெலிஷியஸ் மீல், நான் நம்புகிறேன் இந்த டெலிஷியஸ் மீல் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, டோன்ட் கம் வித் அஸ், எங்களோட நீ வரவேணா, டோன்ட் கம் வித் அஸ் எங்களோட வரவேணா. இந்த மாதிரி பொதுவாக யார் சொல்லுவாங்கன்னா, சிப்ளிங்ஸ்குள்ளே சிப்ளிங்ஸ் ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகும்போது எங்க சிப்ளிங் யாராவது கூட வரேன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு பிடிக்காது. தம்பியோ தங்கச்சியோ சேர்ந்து வரேன்னு சொல்லும்போது பிடிக்காது இல்லையா, நீ ஒன்று எங்கள் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, யூ டோன்ட் கம் வித் அஸ், என்ன தான் ஒட்டாரம் பண்ணி வரேன்னு சொன்னாலும் நம்ம சேர்த்து கூட்டிகிட்டு போகாத போது டோன்ட் கம் வித் அஸ் அப்படின்ற அந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, டோன்ட் லுக் அட் மீ, என்ன பார்க்காத, டோன்ட் லுக் அட் மீ, என்ன பார்க்காத. கோபமாக இருக்கும்போது மற்றவங்க பார்த்தா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, டோன்ட் லுக் அட் மீ, என்ன பார்க்காத. சம்டைம்ஸில் நம்ம இட்ஸ் ஸோ எம்பாரசிங் அப்படின்வோம், அதாவது எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. இந்த மாதிரி எப்போ சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் அவரோட சன்னை அவங்க ஃப்ரெண்டுக்கு முன்னாடி ஏசிறாங்கன்னு வச்சுங்க, அப்போ அந்த பையனுக்கு வந்து ரொம்ப எம்பாரசிங் ஆயிரும். அந்த ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் அந்த சன் என்ன சொல்லுவான் டேட்கிட்ட, டேட் இட் வாஸ் ரியலி ஸோ எம்பாரசிங், யூ ஸ்கூல்டட் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான் அந்த பையன் ஃபீல் பண்ணுவான், சொல்லுவான் அவங்க அப்பாட்ட. அதனால் இப்போ பெரியவங்க பொதுவாக ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாலேலாம் பிள்ளைங்களை எம்பாரஸ் பண்ணக்கூடாது இல்லையா. டாக் டு மீ சாஃப்ட்லி, என்கிட்ட மென்மையாக பேசுங்க. டாக் டு மீ சாஃப்ட்லி, என்கிட்ட மென்மையாக பேசுங்க.
சில நேரத்தில் யாராவது ரொம்ப கடுகடுன்னு பேசினா அவங்கள்ட்ட நம்ம திருப்பி சொல்லும்போது, ஒய் டோன்ட் யூ டாக் டு மீ சாஃப்ட்லி, நீங்கள் ஏன் என்கிட்ட மென்மையாக பேசக்கூடாது, டாக் டு மீ சாஃப்ட்லி ப்ளீஸ், என்கிட்ட கொஞ்சம் மென்மையாக பேசுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. நெக்ஸ்ட், விஷ் மீ குட் லக், எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். இப்போ ஒரு பர்சன் இன்டர்வியூக்கு போகிறாங்க அப்படின்னும் போது, விஷ் மீ குட் லக், ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ விஷ் மீ குட் லக் அப்படின்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை சொல்ல முடியும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் நவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப் அண்ட் கீப் லேர்னிங். பாய் பாய் பாய். ஹாவ் அ குட் டே.